Bismillahir Rahmanir Rahim. Matumoru AKP News Neralayil Chandipadil Perumagizhchi Adaigirom. Alhamdulillah. Indraya Nerkanalil Thinakaran Patrikaiyin Udavi Aasiriyarum Sarvadesa Thesiya Arasiyal Pattiya Eluthalarum Aana AGM Thowfeek Avargalai Chandikirom. Assalamu alaikum Thowfeek Avargale. Walaikum assalam wa rahmatullahi wa barakatuh. Nandri. Eppadi nalamaga irukkireergala? Nichayamaga ellam valla iravenin thunaiyodu nalamaga irukkom. Ungalude nilayathukku vandhil enakku perumagizhchi. Ungalai pattiya arimugathai nergalukku valanga mudiyuma? Aam nichayamaga naan Abdul Ghani marhum Abdul Ghani aasiyarudaiya irandavathu pudalvar. அவர் என்னுடைய சிறு வயதிலிருந்தே வாசிப்பு பழக்கத்தையும் நூலக சாலைக்கு கொண்டு செல்கின்ற பழக்கத்தையும் எனக்கு சிறு வயதிலே ஊட்டி தந்தவர் என்னுடைய அன்பு தந்தையார் மருகும் அப்துல் கனி அவர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக 2001 செப்டம்பர் 11 தேதி, அதாவது உலக வர்த்தக மைய நிலையம் அமெரிக்காவுடைய அந்த வர்த்தக மைய நிலையம் தாக்கப்பட்ட தினத்தில் தான் நான் லேகோஸ் தினகரம் பத்திரிகையிலே இணைந்தேன். இன்னும் 2-3 மாதங்களில் 20 வருடங்களை இந்த துறையிலே பூர்த்தி செய்திருக்கிறேன். ஆனால் இதற்கு முன்னர்களும் நான் பத்திரிகை எழுத்து துறைகளிலே சிறுவயதிலிருந்து ஈடுபட்டு வருகிறேன். குறிப்பாக விசேடமாக அரசியல் மேடைகளிலும் என்னை ஒரு சிறப்பு பேர் கொண்டு அழைப்பார்கள், பீரங்கி பேச்சாளர் என்று. எந்த வகையிலே ஜனாதிபதி சேலம் கூட 2010 என்னை லேகோஸிலே இருந்து விடுவித்து பிரச்சாரங்களுக்கு அனுப்பியிருக்கிறது. இவ்வாறு அரசியல் எழுத்து துறை என்று என்னுடைய வாழ்க்கை கடந்து செல்கிறது. நல்லது. இஸ்ரேலில் ஏற்பட போகும் ஆட்சி மாற்றம் மத்திய கிழக்கில் எத்தகைய அதிர்வலைகளை ஏற்படுத்த என நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இது எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஒரு சம்பவம். குறிப்பாக முஸ்லீம்கள் அதிகமாக என்ன நடைபெறப் போகின்றது என்று எதிர்பார்க்கின்றனர். இதிலே குருஃபானவர்களே, முதல் நாங்கள் அந்த தேசத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அதை குறிப்பாக மத்திய கிழக்கை தீர்க்கதரிசிகளின் தேசம் என்று சொல்கிறார்கள். உலகிற்கு வந்த 124,000 இறை தூதர்களில், அதாவது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் நம்புகின்ற இறை தூதர்களில் அதிகமானோர் நடமாடிய பிரதேசம்தான் அந்த மத்திய கிழக்கு. அதனால் அதை தீர்க்கதரிசிகளின் தேசம் என்று சொல்கிறார்கள். அது காலப்போக்கிலே இஸ்ரேலுடைய இருப்பு அரபு நாடுகளை அச்சுறுத்தி வந்துகின்ற விடயங்கள், காசாவிலே நடைபெறுகின்ற போரை பற்றி அரபு நாடுகள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற விடயம், இது போன்ற சில சம்பவங்கள் முஸ்லிம்களுடைய, குறிப்பாக அரபு நாடுகளிலே வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கும் ஆசிய நாடுகளிலே வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. என்னவென்றால், இருப்பிடம் இல்லாமல் வந்து ஒரு குடியமர்ந்த ஒரு இனம் யூதர்கள் இன்று அந்த பிரதேசத்திலே ஒரு வல்லரசாக தோன்றும் அளவுக்கு வளர்ந்து அயல் நாடுகளையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற அல்லது அச்சுறுத்தி தன்னுடைய இருப்பை பலப்படுத்துகின்ற ஒரு போக்கை இஸ்ரேல் சுமார் 48 வருடங்களாக கடைபிடித்து வருகிறது. இதில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் பற்றித்தான் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஏதாவது யூதர்களின் இராணுவ மூளை என்று சொல்லப்படுகின்ற, தற்பொழுது பதவி விலகச் செல்ல இருக்கின்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு 12 வருடங்களுக்கு பின்னர் ஆட்சியிலிருந்து கவிழ்க்கப்பட்டிருக்கிறார். இவருடைய ஆட்சியில் நடந்த காசா இஸ்ரேல் போர்களும் இவருடைய அகண்ட இஸ்ரேலிய கொள்கை, அதாவது இஸ்ரேலுடைய தற்பொழுதைய தலைநகரம் டெல்லவியை வருங்காலத்தில் கிழக்கு ஜெருசலமாக மாற்றுகின்ற அகன்ற இஸ்ரேல் என்ற கொள்கையை கடைபிடிப்பவர். 12 வருடங்களாக தொடர்ந்து அந்த நாட்டிலே பிரதமராக இருந்து வருகின்றார். இஸ்ரேலிய பாராளுமன்றத்தை நெசெட் என்று அழைப்பார்கள். 120 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ள அந்த இஸ்ரேலிய நெசெட்டிலே 2 வருடங்களுக்கு முன்னர் நடந்த அந்த தேர்தலில் சுமார் 12 வருடங்களாக தொடர்ச்சியாக பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் பிரதமராக இருந்தாலும் பாராளுமன்றத்திலே தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பலத்தை அவருடைய கட்சி பெறவில்லை. அந்த பாராளுமன்றத்திலே ஆட்சி அமைப்பதானால் 61 எம்பிக்களை பெற வேண்டும். அவருடைய கட்சி, அதாவது லிக்விட் கட்சி, தன்னுடைய பலத்தால் கூட்டு கட்சிகளையும் சேர்த்து அரசாங்கத்திலே தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது.
இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றம் பொதுவாக ஆழமாக சிந்தித்தால் இஸ்ரேலுடைய நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு பார்வை இருக்கிறது. அதாவது 12 வருடங்களாக ஆட்சியிலே இருந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு போர்க்குற்ற விசாரணைகளை எதிர்கொள்ள இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஆகவே போர்க்குற்ற விசாரணைகளை எதிர்கொள்ள இருப்பவர் இஸ்ரேலுடைய பிரதமராக இருப்பது நாட்டினுடைய சர்வதேச நலன்களை ஆபத்துக்குள்ளாக்கலாம் என்ற ஒரு பொதுவான அச்சத்தில் தான் அவரை பதவி இறக்கியிருக்கிறார்கள். அது ஒரு பார்வை. அவ்வாறானால் இஸ்ரேலுடைய நலனுக்காக பதவிறக்கப்பட்டு புதிதாக ஆட்சிக்கு வருகின்ற இந்த அரசாங்கத்தில் ஏன் அரபுவாத ஒரு கட்சி சேர்ந்திருக்கிறது என்ற ஒரு பார்வை இருக்கிறது. இதிலே நான் என்னை பொறுத்தவரை இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலகச் செல்வதும் புதிதாக பதவி வர இருக்கின்ற நட்டாலி பென்னட் அவருடைய தாராண்மைவாத கட்சி அவர் பிரதமராக இருக்கின்றார். அதிகாரங்கள் மாறுவதனாலோ ஆசனங்கள் மாற்றப்படுவதனாலோ காசா இஸ்ரேல் பிரச்சனையை தீர்க்க முடியாது என்ற ஒரு பார்வை அங்கே இருக்கின்ற முஸ்லிம்களிடத்தில் இருக்கின்றது. சுமார் 12 அரசாங்கங்களை நாங்கள் 48 வருடங்களாக கண்டு வருகிறோம். பலஸ்தீனர்களுடைய கருத்து வலதுசாரி அரசாங்கமாக இருக்கலாம், இடதுசாரி அரசாங்கமாக இருக்கலாம், மத்தியசாரி அரசாங்கமாக இருக்கலாம், எந்த அரசாங்கம் வந்தாலும் இஸ்ரேலினுடைய வெளிநாட்டுக் கொள்கை ஃபோரின் பொலிசி ஆக்கிரமிப்பு அகன்ற இஸ்ரேல் சிந்தனையாக இருப்பதால் எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த முஸ்லிம்களுக்கு அதாவது காசா மேற்கு கரை முஸ்லிம்களுக்கு ஒரு விடிவு கிடைக்காது என்கின்ற ஒரு பார்வையில் தான் அந்த மக்கள் இருக்கின்றனர். இருந்தாலும் 20 வருடங்களுக்கு பின்னர் இஸ்ரேலி அமைச்சரவையிலே ஒரு முஸ்லிம் கட்சி இணைந்திருப்பதும் அந்த கட்சிகளுடன் எட்டப்பட்டிருக்கின்ற உடன்பாடுகளும் புதிய அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கு இணங்கிய 8 கட்சிகளில் அரபுவாத முஸ்லிம் கட்சியும் இருக்கின்றது. அந்த கட்சி விதித்திருக்கின்ற நிபந்தனையை அவதானிக்கின்ற பொழுது ஒரு ஆறுதலான விடயமாக காசா மேற்கு கரை முஸ்லிம்கள் மாத்திரமல்ல உலக முஸ்லிம்களும் பார்க்கின்றார்கள். அதாவது சட்டவிரோத கட்டடங்களை அகற்றுவது, பெஞ்சமின் நெதன்யாகுவை பதவியிலிருந்து அகற்றுவது, கஞ்சாவை சட்டமூலமாக்குவது, இந்த 3 விடயங்களில் தான் இந்த 8 கூட்டு கட்சிகளும் உடன்பாட்டிருக்கின்றன. மற்ற ஏனைய விடயங்களில் எல்லா கூட்டு கட்சிகளும் இந்த 8 கட்சிகளும் இடையே முரண்பாடு இருக்கின்றது. அதாவது இஸ்ரேலுடைய எதிர்கால தலைநகரம் கிழக்கு ஜெருசலமா அல்லது இப்போது இருக்கின்ற டெல்லவியா, அகண்ட இஸ்ரேலிய திட்டத்தை புதிய பிரதமர் நட்டாலி பென்டன் கைவிட்டிருக்கிறாரா, கைவிடுவாரா, அல்லது இவரும் இதே போன்ற இராணுவ மூலையில் தான் செயற்படுவாரா என்பதெல்லாம் பழைய இருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம். ஆனால் பொதுவாக யூதர்களுடைய இராணுவ மூளை என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த பெஞ்சமின் நெதன்யாகு அவுட்கோயிங் பிரைம் மினிஸ்டர் அவருடைய திறமையால் இந்த அரசாங்கத்தையும் ஒரு 4-6 மாதங்களுக்குள் கவுட்டு விடலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. காரணம் ஏனென்றால் யூதர்களுடைய இருப்பையும் யூதர்களுடைய இராணுவ நலத்தையும் புதிதாக வருகின்ற இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்திலே அங்கம் வகிக்கின்ற அரபு கட்சியிடம் ஒப்படைத்திருக்கிறது என்கின்ற ஒரு தேசியவாதத்தை அவர் ஒரு தேசிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. அவ்வாறான பிரச்சாரம் இந்த அரசாங்கத்தினுடைய ஆயுளுக்கு ஆபத்தாக அமையும் என்றுதான் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அதையும் விட பதவிக்கு வர இருக்கின்ற இந்த கட்சியினுடைய பிரச்சாரம் ஒரு யுத்த குற்றவாளியை இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டராக தொடர்ந்து வைத்திருப்பது பொதுவாக இஸ்ரேலுடைய நலனுக்கு ஆபத்தாக இருப்பதாக கருதித்தார் அவரை பதவியிலிருந்து அகற்றியிருக்கிறார்கள். தொடர்ந்து ஒருவர் ஆட்சியில் இருப்பது சர்வாதிகாரத்துக்கு மலைத்து செல்லலாம் என்கின்ற ஒரு பார்வையும் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல கடைசியாக நடந்த இந்த காசா இஸ்ரேல் யுத்தத்திலே 11 தினங்கள் நடந்த யுத்தத்திலே இஸ்ரேலிய இராணுவ அமைச்சராக ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறது. எவ்வளவுதான் குண்டுகளை வீசினாலும் போர்க்களத்தில் நின்று போராடுகின்ற காசா இராணுவத்தினருடைய மன வலிமைகள் குறைந்ததாக தென்படவில்லையே ஏன் என்கின்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அச்சம் என்பதை விட அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் இந்த போரிலே இஸ்ரேலிய இராணுவம் ஒரு யுக்தியை கையாண்டது. ஹமாஸ் இராணுவ வீரர்களுடைய குடிமனைகளை தாக்கி அவர்களுடைய பிள்ளைகளை மனைவிமார்களை உறவினர்களை தாக்கி கொள்வதன் மூலம் போர்க்களத்திலே நிற்கின்ற ஹமாஸ் வீரர்களுடைய மன உறுதியை குலைப்பதற்கு முயற்சித்தது. அது மாத்திரமல்லாமல் இஸ்ரேல் நம்புகின்ற அதாவது காசாவிடம் இருப்பதாக நம்புகின்ற சுமார் 17,000 ராக்கெட்களை
ஏவி செய்து ஏவ செய்து அதை நிறுத்து போச்சுவதற்காகத்தான் அதிகமான வான்குண்டு தாக்குதலை வீசி அவர்களை ஆத்திரப்படுத்தியது. இருந்தும் அவர்களுடைய மன வலிமை குலைந்ததாக தென்படவில்லையே என்பது இஸ்ரேலை பொறுத்தவரை ஒரு ஆச்சரியம் உள்ள விடயமாக பார்க்கப்படுகிறது. இது காலப்போக்கில் என்னளவான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இருந்துதான் பார்க்க முடியும். இதையும் இன்னும் ஒன்றையும் சொல்ல வேண்டும். இஸ்ரேலியை பொறுத்தவரை அதை நான் ஏற்கனவே சொன்னது போல் இறை தீர்க்கதரிசிகளுடைய தேசம். விவிலிய வேதங்களில் வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற கானான் பிரதேசம் என்பதும் அந்த மத்திய கிழக்கில் தான் இருக்கிறது, அதாவது இஸ்ரேல் இருக்கும் இடத்தில் தான் இருக்கிறது. முஸ்லீம்கள் எதிர்பார்க்கின்ற கடைசியாக வருவாரன் எதிர்பார்க்கின்ற ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இயேசுநாதர், பைபிள் அதை இயேசு என்கின்றது, இஸ்லாம் அதை ஈசா என்கின்றது, அவரும் அந்த பிரதேசத்தில் தான் வருவார். அது மாத்திரமல்லாமல் முஸ்லீம்களுடைய இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கும் அந்த பிரதேசத்திலே சம்பந்தம், நில தொடர்பான சம்பந்தம் இருக்கிறது என்பதனால் இது ஒரு மத ரீதியான குழப்பமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆகவே இது அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் அணுகி சென்று இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை காணலாமா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிலே இருக்கு இதை பற்றி ஆராய்கின்ற அரசியல் ஆய்வாளர்களும் இராணுவ ஆய்வாளர்களும் இதே கருத்தில் தான் இருக்கின்றனர். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், இன்னும் அங்கு ஆட்சி மாற்றம் நடைபெறவில்லை. நடைபெற்பதற்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளித்திருக்கின்றன. இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ரிவின் ரிவ்லினுக்கு அந்த நாட்டினுடைய நெசெட் பாராளுமன்றத்தினுடைய பெரும்பான்மையை புதிய பிரதமராக வர இருக்கின்ற நாட்டாலி பென்னட் நிரூபித்திருக்கிறார். 62 எம்பிக்களின் ஒப்புதலோடு கடைசி அனுப்பியிருப்பதாக கடைசியாக வந்த செய்திகள் சொல்கின்றன. அதிலே அரபுவாத கட்சி முடிந்திருக்கிறது, அவர்களுக்கு 4 அல்லது 6 எம்பிக்கள் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. அரபுவாத அதிலும் ஒரு விசேடமாக நீங்க சொல்ல வேண்டும், 4 வருடங்களுக்கு நடைபெறுகின்ற அந்த நாட்டினுடைய தேர்தல் இந்த வருட 2 வருடங்களுக்குள் 4 தடவைகள் தேர்தல் நடைபெறுகின்ற அளவிற்கு பெரும்பான்மையை நிரூபிப்பதிலே பங்காளி கட்சிகள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றன. அண்மைய காசா யுத்தம் நெட்டனியாவின் செல்வாக்கை குறைத்திருக்கிறது என நீங்கள் நினைக்கிறீர்களா? சங்கடமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். பொதுவாக நெத்தன்யாகுவே யூதர்களுடைய இராணுவ மூளை என்று வர்ணிக்கின்றார்கள். மனிதாபிமானத்தை நேசிக்கின்றவர்களை பொறுத்தவரை, அதாவது இஸ்ரேலுடைய தாய்மார்களும் அண்மையில் ஒரு கருத்தை கூறியிருந்தார்கள், எத்தனை நாட்களுக்கு நாங்கள் எங்களுடைய கை குழந்தைகளை வைத்துக்கொண்டு, உங்களுக்கு தெரியும் அங்கே காசாவிலிருந்து ஏவுகின்ற அந்த ராக்கெட்டுகள் ஏவப்படுகின்ற பொழுது அங்கே இஸ்ரேலிலே டோமாயன் என்று சொல்ல ஒரு ஒலி எழுப்பு ஒலிக்கப்படும், சைரன் ஒலி. அந்த ஒலி எழுப்பியதன் பின்னர் அந்த தாய்மார்கள் தங்களுடைய குழந்தையை தூக்கி கொண்டு ஒரு பதங்குழியில் ஓடி விடுவார்கள். இப்படி எத்தனை நாளைக்கு ஓடுவது என்று இஸ்ரேலிய தாய்மார்களும், எத்தனை நாட்களுக்கு நாங்கள் எங்களுடைய உறவுகளையும் குழந்தைகளையும் இழப்பது என்று காசா தாய்மார்களும் கண்ணீர் விட்டு அழுதிருப்பதனால் இரண்டு தரப்பிலும் மனிதாபிமானத்தை நேசிக்கின்ற மத நம்பிக்கைகளை பின்பற்றுகின்றவருக்கும் இந்த யுத்தத்தை அவர்கள் விரும்பவில்லை என்ற ஒரு பொருள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நெத்தன்யாகுவை அவர்கள் பதவி நீக்கிறதுக்கான பிரதான காரணம் ஒரு போர் குற்றவாளியை பிரதமராக தொடர்ந்து வைத்திருக்க முடியாது என்பதும், 12 வருடங்களுக்கு மேலாக ஆட்சியில் இருக்கின்ற இவர் ஒரு சர்வாதியாக வரலாம், அவர் வரக்கூடாது என்பதும் தான் பொதுவான ஒரு நோக்காக பார்க்கப்படும். அடுத்தது ஊழல் குற்றச்சாட்டுகளும், அவர் ஊழல் குற்றச்சாட்டை விட போரியல் குற்றச்சாட்டு தான் அதிகமாக அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அண்மையிலே ஐநா மனித உரிமை ஆவணங்களிலே நடந்த வாக்களிப்பில் கூட காசாவுக்கு ஆதரவாக 24 நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகளும், இன்னும் இஸ்ரேலை ஆதரித்து சில ஐரோப்பிய நாடுகள் நடுநிலையும் வைத்திருக்கின்றன. இருந்தாலும் அந்த வாக்கெடுப்பிலே காசா வென்றிருக்கிறது, அதாவது போர்க்குற்றங்களை விசாரிக்க வேண்டும் என்று நடத்தப்பட்ட அந்த வாக்கெடுப்பிலே ஐநா மனித உரிமையிலே. அதில் இன்னும் ஒன்றை நான் சொல்ல வேண்டும், கிராசிங் பாயிண்ட் என்று அந்த காசா இஸ்ரேல் எல்லைகளுக்குள்ளே போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கடவை சந்திகள் அதிலே ஆக குறைந்தது 10 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் அங்கே நிறுத்தப்படுவார்கள். இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அந்த கடவை சந்திகளிலே நிறுத்தப்பட்டிருக்கின்ற இராணுவ வீரர்கள் குறைக்கப்பட்டு ஒவ்வொரு சந்திகளிலும் 2 வீரர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுவும் அந்த காசா மக்களுக்கு இராணுவ கடிபிடி இராணுவ அச்சத்தை தளர்த்தி இருப்பதால் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விடயம் என்று இந்த அரபுவாத கட்சி இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்ததை பற்றி சொல்கிறார். மேற்கு கரையில் நடைபெறும் யூத குடியேற்றங்கள் இதன் மூலம் நிறுத்தப்படுமா? சட்டவிரோத கட்டடங்களை அகற்றுவது என்கின்ற ஒப்பந்தத்திற்கு இந்த புதிய அரசாங்கம் இணங்கி இருக்கிறது அரபுவாத தேசிய கட்சியோடு.
ஆனால் எந்த பிரதேசத்திலே இருக்கின்ற சட்டவிரோத கட்டடங்கள் என்பதிலே தெளிவில்லாமல் இருக்கின்றது. மேற்கு கரையிலேயா அல்லது காசாவிலேயா என்கின்ற அந்த தெளிவின்மை இருக்கிறது. இருந்தால்தான் இந்த அரசுக்கு ஆயுள் கட்டியாக இருக்காதுன்னு பெஞ்சமின் நெதன்யாவுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறார். மேற்கு கரையில் 300,000 இஸ்ரேலியர்கள் வாழ்கிறார்கள். அதாவது அரபு பேசுகின்ற இஸ்ரேலியர்கள் உட்பட அதைத்தான் விரித்து கொண்டு போகிறார்கள். இஸ்ரேல் அடுத்தது சவுதி அரேபியா பக்கம் நமது பார்வையை செலுத்துவோம். அண்மையிலே சவுதி அரேபியா பாங்கு சொல்வதற்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சவுதியில் கிட்டத்தட்ட 98,000 பள்ளிவாசல்கள் அங்கு இருக்கிறதாக ஒரு கணிப்பு கூறுகிறது. பொதுவாக இருப்பானவர்களே இதை சில பப்ளிக் பிளாட்ஃபார்ம் மிக பகிரங்கமாக பேச முடியாத சில விடயங்கள் இருக்கின்றன. பொதுவாக எல்லா நாடுகளும் மதத்தினுடைய செல்வாக்கை குறைத்து தொழில்நுட்பத்தை முன்னுரிமைப்படுத்துகின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கின்றன. அதே ஆக எளிதாக சொல்லப்போனால் மதங்களின் இருப்புக்கள் சவாலுக்கு உட்படுகின்ற காலமாக இந்த நவீன காலம் மாறிக்கொண்டு வருகின்றது. அதாவது மத நம்பிக்கைகளை சவாலுக்கு இழுக்கின்ற வகையில் விஞ்ஞானம் வளர்ந்து வருவதால் அவ்வாறான ஒரு மனநிலைகள் மக்களிடையே ஏற்பட்டு வந்திருக்கிறது வருகின்றது. ஆனால் சவுதி அரசாங்கம் தன்னுடைய மத நம்பிக்கைகளை இழந்ததாக இதற்கு பொருள் போட முடியாது. சுமார் 98,000 பள்ளிவாசல்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்றன. அதாவது அன்று சவுதி அரேபியா இருந்த நிலையிலே இன்று இல்லை. மக்கள் தொகை அதிகரித்திருக்கின்றன, கட்டணங்கள் அதிகரித்திருக்கின்றது. இப்போ குடிமனைகளுக்கு பக்கத்தில் இருக்கின்ற பள்ளிவாசல்களில் 5 நேரங்கள் பாங்கு ஒலிப்பதனால் சிறுவர்களுடைய தூக்கம் கடுபடுவதாக கூறித்தான் அதனுடைய வலும் சவுண்டு பொல்யூஷன் ஆங்கிலத்தில் என்வாயன்மெண்ட் பொல்யூஷன் சமூக தீட்டு அதை குறைப்பதற்காக அதை தடுப்பதற்காக அந்த வானொலிகளுடைய சத்தத்தை குறித்திருக்கிறார்கள். மாறி நாங்கள் கேட்க போனால் ரசூலுல்லாவுடைய காலத்தில் ஒலிபெருக்கு எழிலா பாங்கு சொல்லப்பட்டது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே நபி அவர்களுடைய காலத்தில் இல்லாத ஒரு முறை வழக்கத்துக்கு வந்திருக்கிறது. இது பித்ஆத் ஆகுமா என்கின்ற மறுபார்வையும் இருக்கிறது. இதை சொல்லப்போனால் விரிவாக பேச வேண்டும். சவுதி அரசாங்கம் தற்பொழுது எதிர்கொள்கின்ற என்வாயன்மெண்ட் பொல்யூஷன் சமூக தீட்டுக்களை குறைப்பதற்கான முயற்சியாகத்தான் இருக்குமே தவிர மத நம்பிக்கைகள் இழந்ததாக சொல்ல முடியாது. ஆனால் சவுதியிலே தற்பொழுது ஏற்பட்டுகின்ற மாற்றங்கள் பெண்கள் வாகனங்களை ஓட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருப்பது, வாக்குரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது போன்ற விடயங்கள் எல்லாம் மதத்தினுடைய செல்வாக்கை குறைப்பதற்கு சவுதி அரசாங்கம் முயன்று வருகின்றதா என்று ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்தது இது முகமது பின் சல்மான் அவர்களின் லிபரல் போக்குக்கான ஒரு வழியை திறந்து விடுமா என்று நாங்கள் கேட்கிறோம். திறந்து விடலாம். அதாவது சவுதி அரபு நாடுகளிலே மத்திய கிழக்கிலே ஐரோப்பிய நாடுகளுடனும் அமெரிக்காவுடனும் அதிக இறுக்கமான நெருக்கத்தை பேணுகின்ற நாடாக சவுதி அரேபியாவும் கட்டாரம் இருக்கின்றது. தன்னிடத்திலே இருக்கின்ற இயற்கையாக இறைவன் வழங்கிய அந்த எரிபொருள் வளத்தை கொண்டு சவுதி அரசாங்கம் ஏனைய போதிய துறையை வளர்ப்பதற்கான தொழில்நுட்பங்களை பிற நாடுகளிலிருந்து பெற வேண்டி இருப்பதனால் அவர்களுடைய ஆலோசனைகளுக்கும் கட்டுப்பட வேண்டிய ஒரு கடமைப்பாடு சவுதி அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதனால்தான் சில விடயங்களில் அவர்களை தளர்த்தி வருகிறார் என்று நம்ப முடியும். ஆனால் கருத்து சுதந்திரம் அங்கு நசுக்கப்படுவதாக ஒரு ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கருத்து சுதந்திரமாக இருந்தால் அது அரசியல் ரீதியான கருத்துக்கள் நசுக்கப்படுவதாக கருத முடியாது. மத ரீதியான கருத்து சுதந்திரங்கள் அதாவது மதம் சம்பந்தமாக புதிய கருத்துக்கள் மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற கருத்துக்கள் அங்கே சென்சர் தணிக்கை செய்யப்படுகின்றது என்பது உண்மை. அடுத்தது ஈரானில் அண்மையில் காசா ட்ரோன் என்ற ஒரு மிசைலை அறிமுகம் செய்திருக்கிறது. இது 35 மணித்தியாலே பிரயாணம் செய்யக்கூடியது, 2,000 மைல் சென்று இலக்கை தாக்கக்கூடியது. இது இஸ்ரேலுக்கு நேரடி அச்சுறுத்தலாக அமையுமா என நீங்கள் நினைக்கிறீர்களா? மத்திய கிழக்கை பொறுத்தவரையே அந்த பதட்டத்துக்கு 2 நாடுகள் தான் காரணம் என்று நான் சொல்வேன். அதாவது ஈரானுடைய வளர்ச்சியும் இஸ்ரேலுடைய இருப்பும் இரண்டும் சம அளவிலே வளர்ந்து வருகின்றது. அதில் ஈரானை பாராட்ட வேண்டியதற்கு ஒரு நியாயம் இருக்கின்றது. இஸ்ரேலுடைய வளர்ச்சிக்கு பின்னால் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் இருக்கின்றன. ஆனால் ஈரான் தன்னந்தனியாக ஒரு வளர்கின்ற விஞ்ஞானத்திலே உச்சத்தை தொடுகின்ற ஒரு நாடு. இதில் கவலைப்படக்கூடிய விடயம் என்னவென்றால் மத்திய கிழக்கிலே இருக்கின்ற ஒரே ஒரு அரபு மொழி பேசாத நாடு ஈரான் தான். அங்கே பாரசீக மொழியின் செல்வாக்கு தான் இருக்கின்றது.
அந்த நாட்டினுடைய வளர்ச்சி, அந்த நாட்டுடைய விஞ்ஞானத்தின் எல்லை ஏனைய அரபு நாடுகளுக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. காரணம் அங்கே இருக்கின்ற ஷியா சுன்னி சமய பிளவுகள் தான் காரணம். இந்த சமய பிளவுகளை ஏன் ஏற்படுத்தினார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஈரானுடைய வளர்ச்சியோடு ஏனைய அரபு சுன்னி நாடுகளும் இணைந்து சென்றால் இஸ்ரேலுடைய இருப்புக்கு ஆபத்து ஏற்பட்டு விடலாம் என்று அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் சிந்தித்திருக்கலாம். அதனால் தான் இந்த கருத்தை மோதலை இந்த கருத்தை விதித்து ஷியா சுன்னி என்றும் முஸ்லீம்களை பிரித்து வைத்திருப்பதாக முஸ்லீம் சமூகத்தினுடைய ஒற்றுமையை விரும்புகின்ற உலமாக்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். பொதுவாக ஈரான் இந்த பிரதேசத்திலே அதிக அளவான சவால்களை சந்தித்து வருகின்றது. ஈரானுடைய விஞ்ஞானிகள் ஆக குறைந்தது அது எதிர்கொள்கின்ற சவாலை எளிய உதாரணத்தில் விளங்க முற்படுவோமானால், அந்த நாட்டிலே இருந்து ஹஜ்ஜிக்கு செல்கின்ற ஈரானுடைய விஞ்ஞானிகள் கூட மக்காவில் அல்லது ஜித்தாவில் வைத்து கடத்தப்படுகிறார்கள். எத்தனையோ விஞ்ஞானிகளை கடத்தியிருக்கிறார்கள் ஈரானுடைய விஞ்ஞானிகள். இஸ்லாத்தை பொறுத்தவரை வசதி படைத்தவர்கள் ஒருமுறை ஹஜ்ஜிக்கு சென்றே ஆக வேண்டும். அதை குர்ஆனும் சொல்கின்றது. இப்ராஹிமுடைய தியாகத்தை நாம் முழு சமூகத்திற்கு மார்க்கமாக்கியிருக்கிறோம் என்று குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. அது இப்ராஹிம் இஸ்லாத்தினுடைய தந்தை இப்ராஹிம் அவர்களுக்கு பின்னர் வந்த எல்லா மார்க்கத்தினருக்கும் அந்த ஹஜ் கடமை ஆக்கப்பட்டிருக்கிறது. தௌராத் மூசா அபரானி சபூர் தாவூது யூனானி இஞ்சில் ஈசா சுரியானி ஃபுர்கான் முகமது அரபானி அந்த மதங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு மதத்தினரும் தத்தமது நபிகளோடு அந்த நம்பிக்கையை நிறுத்திவிட்டார்கள். அதாவது யூதர்கள் மூசா நபியோடு தங்களுடைய நபியை நிறுத்திவிட்டனர். கிறிஸ்தவர்கள் ஈசா நபியோடு தங்களுடைய நம்பிக்கையை நிறுத்திவிட்டனர். முஸ்லிம்கள் தான் எல்லா நபிமார்களையும் நம்பிக்கொண்டு பின்பற்றினர். இதில் இருக்கின்ற பிரச்சனை என்றால் சுன்னி அதாவது ஈரானுடைய வளர்ச்சி ஷியா நாட்டினுடைய வளர்ச்சி அரபு நாடுகளுக்கு ஏன் கசக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது மேலைத்தேய வாடையில் வளர்கின்ற இந்த அரபு நாடுகள் ஈரானின் வளர்ச்சியை ஒருபோதும் விரும்பப் போவதில்லை. இதற்கான காரணமாக அவர்கள் மத ரீதியான காரணத்தை சொல்லலாம், ஷியா நாடு சுன்னி நாடு என்று. ஆனால் தொழில்நுட்ப விஞ்ஞான புவியியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஈரான் ஏனைய அரபு நாடுகளையும் இணைத்து கொண்டு வளர்வது இஸ்ரேலுடைய இருப்புக்கு ஆபத்து என்பது யாரும் சொல்லி தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விடயம். இப்பொழுது அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்ற இஸ்கட்டினுடைய பேரே காசா ஹிஸ்ட்ரி. அதிலேயும் ஆச்சரியப்படக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த கடைசியாக நடைபெற்ற காசா இஸ்ரேல் யுத்தம் மே 5 திகதி ஆரம்பமாகி 11 நாட்கள் நடந்து பின்னர் யுத்தம் முடிந்த கையோடு தான் ஈரான் அதனை கண்டுபிடித்திருக்கிறது. அதனுடைய பேரே காசா ஹிஸ்ட்ரி. அதாவது மத்திய இலக்கினுடைய வான்மூலைகள் எதையும் இலக்கு வைத்து தாக்கக்கூடிய இயல்தகவில் இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் மத்திய கிழக்கிலே இருக்கின்ற அமெரிக்க தளங்களிலே இருந்து பறந்து வருகின்ற விமானங்களை கண்காணிக்கின்ற அளவுக்கு அதிநவீன சொபிஸ்டிகேட்டட் கருவிகளை ஈரான் வைத்திருப்பதும் இவ்வாறான இந்த இஸ்கட்டை கண்டுபிடித்திருப்பதும் மேலும் மேலும் மத்திய இலக்கூடிய பதட்டத்தை அதிகரிக்க செய்யும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மத்திய கிழக்கில் கத்தார் மட்டும்தான் காசா மக்களுக்காக குரல் கொடுக்கிறது. அவர்களுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஆனி அவர்களும் கத்தாரில் இருந்து தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் மற்ற நாடுகள் நேரடியாக பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டவில்லை? அதுதான் அதை நான் ஏற்கனவே சொன்னது போல் இருப்பானவர்களே, ஏனைய நாடுகள் ஷியா சுன்னி என்கின்ற ஒரு பிளவை பார்க்கின்றன. அதனை விட ஈரானின் வளர்ச்சியை விட அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் அந்த நாடுகளுக்கு வழங்குகின்ற உதவிகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதனால் அவர்கள் இந்த காசா இஸ்ரேல் யுத்தத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள். ஆனால் இதில் ஒன்றை நீங்கள் தெளிவாக விளங்க வேண்டும், ஈரானுடைய ஆயுதங்கள் அங்கே காசா ஹமாஸ் இரானிய வீரர்களுக்கு சென்றிருப்பதற்கான தடயங்களை இஸ்ரேல் கண்டுபிடித்திருக்கிறது. அதனுடைய இராணுவ பொறிமுறை அடங்கிய அந்த இலக்க குறியீடுகள் அதனுடைய தாக்குதல் வியூகங்கள் அதை வைத்துத்தான் அவர்கள் அதை ஊர்ஜம் செய்கிறார்கள். லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் சிரியாவில் இருக்கின்ற பஷர் அல் அசாத் அவரை மேற்குலக நாடுகள் எத்தனை தரவை நிராகரித்தாலும் 4வது முறையும் 91 வீதமான வாக்குகளை பெற்று பஷர் அல் அசாத் சிரியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார். ஆகவே மேற்கு நாடுகள் நிராகரித்தாலும் அந்த நாட்டுடைய மக்கள் அவரை தெரிவு செய்திருக்கிறார்கள். இவ்வாறான உதவிகளை ஈரான் செய்து ஷியா பிரதேசத்தை மத்திய கிழக்கிலே பலப்படுத்தி விடுமா, ஹிஸ்புல்லாவை லெபனானிலும் பஷர் அல் அசாத்தை சிரியாவிலும்
ஹமாஸை காசாவிலும் காலூன்று செய்து, அது மாத்திரமல்ல சவுதி அரேபியாவுக்கு அருகாமையிலே இருக்கின்ற யமன், அதாவது எமது இலங்கை போன்று வடகிழக்கு பிரதேசத்திலே நடைபெற்று கொண்ட யுத்தத்தை போன்று, அந்த யுத்தத்திற்கு இந்த ஆதரவு அளித்ததை போன்று சவுதி அரேபியாவிற்கு அருகாமையிலே இருக்கின்ற யமனிலே ஊத்தி என்கின்ற ஷியா போராளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதையும் ஈரான் ஊட்டி வளர்ப்பதாக இந்த அரபு நாடுகள் சந்திக்கின்றன. இவ்வாறான வளர்ச்சிகள் காலப்போக்கில் அரபு நாடுகளை வீழ்த்தி ஈரானுடைய செல்வாக்கை மத்திய கிழக்கிலே காலூன்ற செய்து விடலாம் என்ற ஒரே ஒரு அச்சம், அது அரசியல் ரீதியாக ஏற்படுகின்றதா ஆத்மீய ரீதியாக ஏற்படுகின்றதா என்கின்ற ஒரு பார்வையை செலுத்துகின்ற பொழுது அரசியல் தரங்கள் முன்னுரிமை வைப்பதாக நான் கருதுகிறேன். எனது தாழ்மையான கருத்து. மற்றது காசா பூராகவே எந்த வழியிலும் உள் செல்வதற்கு வழி இல்லை, எல்லா வழிகளும் சுற்றுப்புறங்களும் முடக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இவர்கள் இவ்வளவு இராணுவ பலத்தை பெற்றிருக்கிறார்கள்? ஹமாஸ் இயக்கம் அங்கே சுரங்க பாதைகள் இருப்பது உங்களுக்கு தெரியும். சுரங்க வழியூடாக உதவிகள் வந்திருக்கின்றன. குறிப்பாக லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லா போராளிகள் வந்ததற்கான தடயங்கள் இருக்கின்றது. அது சுரங்க வழியாக ஈரான் உதவி இருக்கிற தடயங்கள் இருக்கின்றது. அது அதற்காகத்தான் இஸ்ரேலுடைய விமானங்கள் சுரங்கப்பாதைகளை இலக்கு வைத்து அதிக குண்டுகளை வீசியதும் அதற்காகத்தான். உதவி வருகின்ற வழிகளை அடைத்து காசாவை தனிமைப்படுத்தி போராடுவோமா என்று அவ்வாறு செய்தும் கூட ஹமாஸ் ஈரானியத்தினுடைய மன வலிமை குறையவில்லை என்பதுதான் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆச்சரியம். இந்த இதிலே எந்த நாடு தோற்றது எந்த நாடு வென்றது என்பதை சொல்ல முடியாது. அதற்காகத்தான் அண்மையிலே ஜெர்மனி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. Casualties will be published on public platform. அதாவது இழப்புகளை பகிரங்கமாக வெளிப்படுத்தினால்தான், அது காசாக இருக்கலாம் இஸ்ரேலாக இருக்கலாம், யுத்த இழப்புகளை பகிரங்கமாக வெளிப்படுத்திய நாடுகளுக்குத்தான் நாங்கள் உதவத்தாயர் என்று ஜெர்மன் அறிவித்ததும் இருக்காதான். யாருக்கு உண்மையான வெற்றி என்பதை அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் அவரவர்களுடைய ஊடகங்கள் தங்களுக்கு சார்பாக செய்திகளை வழங்குவதுதான் அங்கே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு 2014 காசா யுத்தம் 50 நாட்கள் நடைபெற்றது. 52 நாட்கள் நடைபெற்றது. ஆனால் இது 11 நாட்களிலே முடிவுக்கு வந்தது. அதற்கான காரணம் எகிப்து துருக்கி. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் June 14 பெல்ஜிய தலைநகர் புருசல்ஸ்லேயே நடக்கின்ற நேட்டோ நோர்த் அத்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேட்டோ நாடுகளுடைய கூட்டத்தில் கூட அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஜோன் பைடனை எகிப்து ஜனாதிபதி தைப் எர்டோகன் சந்திக்க இருக்கின்றார். இப்பொழுது எகிப்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு முறுகல் ஏற்படுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இது காசா யுத்தத்தை நிறுத்துவதற்கு எகிப்து வழங்கிய பங்களிப்பா அல்லது துருக்கி வழங்கிய பங்களிப்புகளா என்கின்ற பல கோணங்களில் பார்க்கப்பட வேண்டும். நல்லது. நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். கடைசியாக நீங்கள் எதை குறிப்பிட விரும்புகிறீர்கள் இந்த ஆட்சி மாற்றம் பற்றி? என்னை பொறுத்தவரையில் இருப்பானவர்களே, மத்தியர்களுக்கு தீர்க்கதரிசிகளின் தேசம், யூதர்களுடைய மூசா நபி அவர்களுக்கும் சொந்தமான தேசம், கிறிஸ்தவர்களுடைய ஈசா நபி அவர்களுக்கும் சொந்தமான தேசம், தாவூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கும் சொந்தமான தேசம், நாம் எல்லோரும் நம்புகின்ற அந்த நபிகள் உட்பட நமது நபி அவர்கள் மீராஜ் என்ற பிரதேசம், அது மாத்திரமல்ல முஸ்லிம்களுடைய முதல் கிபிலாவாகவும் பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீன் தான் இருந்திருக்கிறது. இது அரசியலுக்கு அப்பால் ஒரு மத நம்பிக்கையிலான தீர்வின் அடிப்படையில் இந்த தேசங்களுக்கு தீர்வு வழங்குவது தான் நிரந்தர அமைதியை ஏற்படுத்துமே தவிர, அரசியல் ரீதியாகவோ இராணுவ பலத்தை கொண்டு ஏற்படுத்த இருக்கின்ற முயற்சிகள் ஃப்ரகில் இடையில் உடைந்துவிடக்கூடிய உருவாகத்தான் அமைதியாகத்தான் இருக்கும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையாக. பாலஸ்தீன பிரச்சனை என்பது ஒவ்வொரு முஸ்லீமுடைய பிரச்சனை மாதிரி தான். ஒவ்வொரு முஸ்லீம்களும் பலஸ்தீனத்தை பார்க்கின்றார்கள். அது போன்றுதான் இருப்பானவர்களே, ஒவ்வொரு யூதர்களும் பலஸ்தீனை பார்க்கின்றார்கள். அவருடைய நபி வாழ்ந்த இடம், அவர்களுடைய நபி வாழ்ந்த பிரதேசம், அவர்கள் விசுவாசிக்கின்ற யாக்கூப் அலை இஸ்லாம் என்று நாம் சொல்கிறோம், அவர்கள் யாக்கூப் என்கிறார்கள். ஈசா அலை இஸ்லாம் என்று நாம் சொல்கிறோம், அவர்கள் இயேசு என்கிறார்கள். மூசா அலை இஸ்லாம் என்று முஸ்லீம்கள் சொல்கிறார்கள், அவர்கள் மோசே என்கிறார்கள். தாவூத் அலை இஸ்லாம் என்று குரான் சொல்கிறது, பைபிள் தாவீத் என்கின்றது. இவ்வாறு மொழிகளிடையே ஏற்படுகின்ற உச்சரிப்புகள் தான் வித்தியாசமே தவிர, யூதர்களும் முஸ்லீம்களும் நம்புகின்ற இறைத்துவர்கள் வாழ்ந்த பகுதி தான் அது. இதைத்தான் நண்பர் சொய்ப் அவர்கள் கடந்த அவருடைய வாராந்தம் எழுதுகின்ற அந்த ஃபேஸ்புக் ஆர்டிக்கிளிலே தீர்க்கதரிசிகளின் தேசம், தீக்குள் சுழன்ற தீர்க்கதரிசிகளின் தேசம் என்ற ஒரு ஆர்டிக்கிளை எழுதினார் மிகவும் அருமையாக.
துபாயிலிருந்து ரசி நோட்ஸ் அவர்கள் மிகவும் மிகவும் ஆழமான கருத்தாடல் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஹுசைன் அவர்கள், நௌஷாத் மோடின் அவர்கள், இவர்களுடைய நான் இந்த உங்களுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, ஃபேஸ்புக் முகநூல்களிலே நல்ல விடயங்கள் மிக குறைவு. இவ்வாறு நண்பர் ஷுஐப் அவர்களுடைய, நௌஷாத் மோடி அவர்களுடைய, நீங்கள் சொன்னது போல் ரவுசைன் அவர்களுடைய வாராந்த கட்டுரைகள், அதாவது நான் முகநூலில் எழுதவில்லை, நீங்கள் அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறீர்கள் எனக்கு தெரியும், நான் பத்திரிகையில் நான் எழுது, அவர்களுடைய எழுத்துக்களும் நமக்கு போதுமான தகவலை தரக்கூடியது. அவர்களையும் நீங்கள் அழைத்து நேர்காண வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஆலோசனை கூறியவனாக. நன்றி, இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சியை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி நேர்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி, வணக்கம். ஓகே.